யாருமே இது எம்எல்ஏ வந்து ஸ்ரீமதி ரூபகல சசிதர் அவர்கள் எந்த வேலையுமே செய்யலைன்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. மாண்புமிகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மீட்டிங்கில் கூட சொல்லியிருக்கார், நான் இருக்கிற காலத்தில் வந்து நான் செஞ்சேன் அப்படின்ட்டு. 2008 வரைக்கும் அவர் இருந்தார். 2008 வரைக்கும் இருந்த டைமில் ஃபயர் சர்வீஸ் எட்டினார் உண்மை, அவர் எடுத்துன்னு வெல்கம். பஸ் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னார், வெல்கம். அதே மாதிரி டபுள் ரோடு சிவில் ஹாஸ்பிட்டல் முன்னாடி போட்டார், உண்மை, வெல்கம். அதே மாதிரி இது ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் வரைக்கும் அசோக் நகர் வரைக்கும் போட்டாருன்னு சொன்னார், உண்மை. இது யாரும் நாங்கள் மறுக்கலை. எப்போ போட்டது இது? காலேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் உண்மை. ஃபஸ்ட் கிரேடேஜ் காலேஜ் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன்னு சொன்னார், அதுவும் உண்மை. ஆனால் இன்றைக்கி 2022 அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது 2008 வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள்லாம் பழைய பத்திரிகை நிருபர்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2008 வரைக்கும் அவர் இருந்தார், அந்த காலகட்டத்தில் அவர் எடுத்துகிட்டு வந்தார், இது மறுக்க முடியாத உண்மை. இரண்டாவது, 2005லிருந்து 2030 வரைக்கும் பிஜேபியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சம்பங்கி அவர்கள் இருந்தார். 2013லேருந்து 2018 வரைக்கும் மதிப்புக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீமதி ராமக்கா அவர்கள் இருந்தார், கரெக்டுங்களா? இப்போது நாங்கள் 2008க்கு முன்னாடியும் 2008க்கு முன்னாடியும் நாங்கள் சாதனையை வந்து நாங்கள் சொல்ல, எங்களுடைய சாதனை வந்து 2018ல் வந்து மேன்னு நினைக்கிறேன், மேலே வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் ஆச்சு. அந்த எம்எல்ஏ எலெக்ஷன் ஆகிட்ட பிறகு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்களுடைய எம்எல்ஏ மாண்புமிகு ரூபகல சசிதர் அவர்கள் 2018லேருந்து என்ன கொடுக்குறாங்க சாதனை வந்து பத்திரிகை நிருபருக்கு முன்னாடி நான் வந்து உண்மையை நான் சொல்கிறேன். இது வந்து பூஜை போடுற நேரத்தில் தெரியும், ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் தெரியும், டிவியில் வந்திருக்குது, பத்திரிகையில் வந்துருக்குது, இதுக்கு மறுக்க முடியாத உண்மை. 13 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், அவர் சொல்லியிருக்காரு நான் வரவேற்கிறேன், அவர் செஞ்சது உண்மை. அப்படி இருக்கிற நேரத்தில் 2013லேருந்து 2018 வரைக்கும் சூன்யா, 2018 சூன்யா, 10 வருஷம் வந்துவிட்டோம் சூன்யா. நமக்கு கண்ணு குத்திராக ஒன்றே வந்து காமகாரியாக நடுதில்ல, யாவதோ வந்து டெவலப்மெண்ட்டோ நமக்கு ஒத்திறங்க. மாதியமந்தவருக்கு மெம்மி கொத்திதர கூட இவர் 2010 கெல்ச மாடிதார, 2000 கெல்ச கெல்ச மாடிதார அந்த ஏழ்போது நான் அதுக்குன்னு வெல்கம் மாத்தினி. 10 வருஷ கால இவர் 2008க்கு முந்தே மன்யா எஸ் ராஜேந்திரன் அவர்களோ மற்ற மன்யா நம்ம எம் பக்தவச்சலம் அவர்களோ அவர்களெல்லாம் வந்து நம்ம சமுதாயத்துக்கு செஞ்சாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். எப்போது 2008 வரைக்கும் அவங்க எம்எல்ஏ இருக்க வயசு கேஜிஎஃப்க்கு நன்மை செஞ்சுருக்கிறாங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். 2018 வரைக்கும் சூன்யா, எதுவுமே ஜீரோ, எந்த வேலையும் நடக்கலை. 2018 காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபா சசிதர் அவர்கள் வந்த பிறகு நான் சொல்கிற ஒன்று இருக்குதா இல்லையான்ற உண்மை கேஜிஎஃப் மக்களும் தெரிஞ்சுக்கணும், பத்திரிகை நிருபர்களும் தெரிஞ்சுக்கணும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இது உண்மையாக பொய்யான்னு சொல்லி ஜனங்களுக்கு சொல்லணும். நம்பர் 1, கேஜிஎஃப் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் யார் காலத்தில் வந்துச்சு? இன்னைக்கு கர்நாடக சர்க்கார் வந்து பிஜேபி இருந்தாலும் காங்கிரஸ் எம்எல்ஏ அவர்கள் போராடி போராடி இவங்க இருக்கிற போகிற நேரத்துலலாம் ஃபைலெல்லாம் எங்கே ஒழிக்க வச்சுருவாங்க, அந்த ஃபைலெல்லாம் எடுத்து அதை ஸ்டார்ட் பண்ணுறது கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி
இன்றைக்கி கம்பீரமாக வந்து சிவில் ஹாஸ்பிட்டல் எழுந்துக்குதா, அது உண்மையாக பொய்யா? சிவில் ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி இன்றைக்கி மூணு டாக்டர், ரெண்டு டாக்டர் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி எல்லாம் இன்றைக்கி பின்னாடி முந்தானத்து கூட ஒரு மூணு நாளைக்கு முன்னே நீங்கள் பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்திருக்கீங்க. அப்போது நம்ம சர்ஜன், இந்த டிஸ்ட்ரிக்டு சர்ஜன் இன்சார்ஜ் ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் சொன்னார், டிஎஸ் என்ன சொன்னார் அவங்க முன்னாடி, டிஸ்ட்ரிக்ட்லேயே செகண்ட், டிஸ்ட்ரிக்டில் கேஜிஎஃப் ஹாஸ்பிட்டல் செகண்ட், எல்லாருடைய டாக்டர்ஸும் இங்கே இருக்காங்க, எல்லாருடைய இதாவது அதாவது வேறு வேறு எலும்பு முறிவு டாக்டராக இருக்கட்டும், சில்ட்ரன்ஸ் டாக்டர் குழந்தை டாக்டராக இருக்கட்டும், வேறு எல்லாம் ஸ்கின் டாக்டரு அந்த மாதிரி என்ன பலதரப்பட்ட டாக்டர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இன்றைக்கி தரமான ட்ரீட்மெண்ட் வந்து இன்றைக்கி சிவில் ஜிஹெச்சில் வந்து கிடைக்குது. அதாவது ரேங்கில் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து செகண்ட் இருக்குது, நம்பர் ஒன் எஸ்என்ஆர், நம்பர் டூ கேஜிஎஃப் ஜிஹெச், பெருமையாக சொல்லிக்கிறேன். அது நான் சொல்ல, இன்றைக்கி கர்நாடகாவுடைய சர்க்காரை அறிவிச்சுக்குது நம்பர் டூ இடத்துல வந்து டிஸ்ட்ரிக்டில் நம்ம இருக்கிறோம். அதே வந்து ஒன்றாவது இடத்துல வந்து பண்ணேன்னு சொன்னால், இந்த புதிய ஹாஸ்பிட்டலில் வந்து திறந்துட்டு அந்த புதிய ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னும் நம்ம நாராயண ருத்ராலயா அது ஒரு பிரான்ச் எட்டணுன்ட்டு சிடி ஸ்கேன்லேருந்து இப்போ இந்த ஹார்ட் அட்டாக் கூடிய சம்மந்தப்பட்ட கருவிகளெல்லாம் வந்து நம்ம எம்எல்ஏ வந்து எட்டு வந்து கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஹைடெக்கில் ஹாஸ்பிட்டல் அனுப்பினோடனே இது பிரயத்தனம் பண்ணுகிறாரு. இது உண்மையாக பொய்யா? இது 2000க்கு முன்னாடி, 2008க்கு முன்னாடி வந்துச்சா, 2018 வந்துச்சா, இல்லை 2022 வந்துச்சா? 2021-22 வந்து நடக்கிற வேலை இது, ஆல்மோஸ்ட் 2021 ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இப்போ அது முடிகிற தரவாயில் இருக்குது. இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டல் கம்பூரமாக எழுப்புறதுக்கு காரணம் மாண்புகம் எம்எல்ஏ ரூபா சசிதர் எம்எல்ஏவா இல்லையா, தங்கவயல் மக்களை நீங்களே புரிஞ்சுங்க. நம்பர் டூ, எல்லா கான்ஸ்டியூஷனில் வந்து எல்லா தொகுதியில் வந்து மினி விதானசபைதான் ஒன்று இருக்குது, மினி விதானசபைதான் ஒன்று இருக்குது, அது கூட 2021 ஸ்டார்ட் ஆச்சு. இது கம்பீரமாக எழுந்திருக்குது கோர்ட்டு பக்கத்தில். அந்த கோர்ட்டு பக்கத்தில் இன்றைக்கி 22 டிபார்ட்மெண்ட்டு வந்து இன்றைக்கி வந்து அந்த மினி விதானில் வந்து எட்டு வந்து சேர்த்துருக்காங்க. இது கேஜிஎஃப்க்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். மினி விதானசபைதான்றது பில்டிங் வரலாம், பட் அந்த அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறது வந்து வரப்பிரசாதம். அது யாருனாக்க தங்கவயில் மக்கள் ஆகட்டும், பத்திரிகை நிருபர் ஆகட்டும், யாருன்னா மறக்க முடியுமா? 2018 வந்துச்சா, 2008 வந்துச்சா, 2020-21 வந்துச்சா? ரெண்டு வருஷம் கொரோனாவுடைய போராட்டம், 4 நம்ம எம்எல்ஏவாக இருக்கிறது ரூப சசிதர் அவர்கள், ரூபகலா சசிதர் அவர்கள் 4 தான் இருக்கார் பதவியில். ஆனால் அது 2 வந்து கொரோனாவில் போயிடுச்சு, 2 கொரோனாவில் வந்து போயிட்டதுனால இந்த 2 காலத்தில் வந்து போராடி போராடி பெற்று தான் இந்த மினி விதானசபை தான். இது உண்மையாக பொய்யா? அதே மாதிரி இன்றைக்கி காலேஜ் 2008 அவர் கொண்டு வந்திருப்பார், இன்றைக்கி வந்து நாக் அப்ரூவல் ஆகிருக்குது. இன்றைக்கி அது வந்து 500-800 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த இன்றைக்கி காலேஜ் இன்றைக்கி வந்து 2500 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி இன்றைக்கி 6 6 இதில் வந்து பில்டிங் அங்கே எழுந்துனுக்குது. இது 2008 வந்துச்சா, 2018 வந்துச்சா, 2021-22 ஸ்டார்ட் ஆச்சா? இந்த நாக் அப்ரூவல் ஆன உடனே எம்எஸ்சி படிக்கலாம், அதில் எம்காம் படிக்கலாம், டாப் கிரேடு தங்கவயல் மக்களுக்கு, தங்கவயல் படி இது ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு, மாணவர்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதம். நாக் அப்ரூவல் ஆகிறது வந்து ரொம்ப வரப்பிரசாதம். இது வந்து 2018 மேலே வந்துச்சா, 18 வந்துச்சா? இந்த இம்ப்ரூவ்மெண்ட் 3. நம்பர் 4, இன்றைக்கி பிகேஎஸ் பௌர கார்மிக்கர் முனிசிபாலிட்டியில் பண்ணுற தொழிலாளிகளுக்கு இன்றைக்கி 59 கம்பீரமான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் சூரப்பள்ளியில் கட்டிக்கிறாங்க. இன்றைக்கி கர்நாடக ஸ்டேட்லேயே எங்கேயுமே கட்டாத பில்டிங்
இன்றைக்கி சூரப்பள்ளியில் கம்பீரமாக எழுந்திருக்கு. அதுக்கு இன்றைக்கி எஸ்டிபி டேங்க்கு, சம்ப் டேங்க்கு, கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது. ஒரு 49 lakhs வந்து கான்ட்ராக்டை விட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். அந்த வேலை வந்து இப்போ நடந்துட்டு பிறகு அந்த பிகேஎஸ்ங்களுக்கு வந்து 59 வீடு, அந்த 59 வீடு 2018க்கு முன்னாடி வந்துச்சா, 2008க்கு முன்னாடி வந்துச்சா, 21-22 வந்துச்சா? இது பத்திரிகை நிருபர் நீங்கள்லாம் பார்த்துருங்க. அது ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் உங்களை கூட்டின்னு போயிருக்கோம், இப்போ ஃபினிஷ் ஆகிற நேரத்தில் கூட நீங்கள் பார்த்து நிற்கிறீங்க. இது வந்து ரூபகலா சசிதர் அவர் மேடம் காலத்தில் வந்துச்சா, இல்லை 2008லேருந்து 2008க்குள்ளே வந்துச்சா? இது வந்து நான் சாட்சி சம்பந்தோட தாக்கலையோடு சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் மறுக்கலைனாக்கா நீங்கள் மறுக்க சொல்லலாம், நீங்கள் சொல்கிறது ராங்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி தங்கவயலில் பிரியா பார், பிரியா பார்னு வந்துச்சு, நடப்பாதை இல்லாமல் எத்தனையோ பேர் கை வைக்கலை, எத்தனையோ பேர் அது மேலே வந்து கையை வைக்கலை. ஆனால் இன்றைக்கி எங்கள் எம்எல்ஏ அவர்கள், நான் போயிட்டு கேட்டேன், இல்லை இந்த மாதிரி நான் எடுத்துடுறேன் இந்த பார் அப்படின்ட்டு. நான் உங்கள் வேலைகளுக்கும் உங்கள் அபிவிருத்திக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் நான் வந்து தடையாக இருக்க மாட்டேன், யூ கேன் டூ யுவர் ஒர்க் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் போயிட்டு அந்த பிரியா பார் அவருடைய ஓனரை வந்து அவர் மனசை வந்து சேஞ்ச் பண்ணி அவருடைய கோஆப்ரேஷன் எடுத்து டெமாலேஷன் பண்ணத சரித்திரம் வந்து 2018க்குள்ளே நடிச்சா, 2008 நடிச்சா, 2021-22 நடிச்சா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அதே மாதிரி அசோகநகர் ரோடு, அசோகநகர் ரோடு வந்து கெனடிஸ் பிரிட்ஜ் கண்டது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய S.Rajendiran அவர்கள் அக்ரிட். ஆனால் சோகன்ஸ் பிரிட்ஜ் அடிச்சது யார், மதிப்புக்குரிய வை சம்பங்கி முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் சும்மா சாம்பல் காட்டினார். இந்த பக்கம் சோன்ஸு, அந்த பக்கம் தர்பார் ஹோட்டலு, அது என்ன ஹோட்டல் இருந்தது, கோல்டு ஃபீல்டு ஹோட்டலு, ரெண்டு தல்னார். தல்னார் அசோகநகரில் இருக்கிறவன், ஏழப்பட்டவன், வாயில்லா ஜீவன், நைட்டு 4 மணிக்கு விட்டு தரமட்டமாக ஆக்கி இன்றைக்கு வரைக்கும் அதை பூசுறதுக்கு அவங்களுக்கு ஆகலை, அவங்க கையில் ஆகலை. இன்றைக்கி பூச முடியாத நிலைமையில் அந்த அசோகநகர் கோர காட்சி இன்னைக்கு கூட இருக்குது. 4 மணி ராத்திரிக்கு, ராத்திரியோடைய ராத்திரி கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அசோகநகர் தூள். ஆனால் அதே சோன்ஸ்லேருந்து அதே தர்பா, இது என்ன ஹோட்டல், இது கோல்டு ஃபீல்டு ஹோட்டல், அங்குரெல்லாம் ரொம்ப பிச்சைக்காரன், பாவம், ரொம்ப ஏழப்பட்டவன், ரொம்ப கருணை. யார் சாமி விட்டுது இதெல்லாம், 2009-10 நினைக்கிறேன் அதை அடிச்சுது. ஒய் சம்பிங் அவங்க புதுசாக எம்எல்ஏ ஆன பிறகு 2008க்கு மேலே, 2010க்குள்ளே, அது வந்து 2021 வரைக்கும் அப்படியே 10 வருஷமாக இருந்துச்சு. 10 வருஷமாக குட்டி சுவராக இருந்துச்சு அந்த 200 மீட்டர் ரோடு. அந்த 200 மீட்டரில் வந்து சுமார் ஒரு 25-30 பில்டிங்கு டெமாலேஷன் ஆகணும். ஒரு ஒருத்தரும் கோர்ட்டுக்கு போனான், டிசி கோர்ட்டுக்கு போனாங்க, எல்லா கோர்ட்டுக்கும் பண்ணாங்க. இன்றைக்கி இப்போ சர்க்கார், பிஜேபி சர்க்கார், காங்கிரஸ் எம்எல்ஏ ஒரு பெண் மகளை வந்து 2 நாள் போராட்டம் பண்ணாங்க. கோலார் சதுக்கத்தில் மத்தியானத்திலிருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் போராடினாங்க. நாங்கள் கூட அந்த மகளை எல்லாமே, நாங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துக்கிறவங்கலாம் போயிட்டு கலந்துக்கணும் அந்த போராட்டத்தில், சர்க்கிளில். அதே மாதிரி அவளை முடிஞ்சு முடிஞ்சு பார்த்தாங்க. கடைசியில் டிசி ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு போர்டு எடுத்துக்கின்னு, அந்த கொதிக்கிற வெயிலில், அந்த வெயிலை பார்த்து மழையும் வந்துச்சு. அந்த மழை நேரத்தில் அந்த போர்டை வச்சு நின்று அந்த அசோகநகர் இன்றைக்கி ரோடு ஆகிக்குதுன்னா தங்கவயல் மக்கள் சிந்திக்கணும். படிச்சவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் உண்மை, பொய் இருந்தால் பொய்ன்னு என்ன சொல்லுங்கள், பரவாயில்ல. அதுக்கு அந்த 30 பில்டிங்கை அடித்து இன்றைக்கி அந்த ரோடு இவ்வளோ நல்லா அழகாக ஆயிருக்குதுன்னா அது காரணம் 2008-ஆ 2018-ஆ 2021-23-ஆ 2021-22-ஆ 2021-22-ல தான் முடித்தாங்க, இது உண்மை. அதே மாதிரி இன்னைக்கு கீதா ரோடு இருக்கும், கீதா ரோடு வந்து புதுசாக போட்டாங்களா இல்லையா, எம்எல்ஏ வந்த பிறகு கீதா ரோடை வந்து புதுசாக போட்டாங்க, ரெண்டு பக்கமும் ஃபுட்பாத் போட்டாங்க. இது 2021-லையா 2018க்கு முன்னாடியா?
அதை சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பைப்லைன் ரோடு, பைப்லைனுக்கு காட்டு மாதா கோயிலுக்கு போகிறதுக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு வழியே இல்லை. இன்றைக்கி அந்த ரோடெல்லாம் வந்து இன்றைக்கி நல்லா போட்டு இன்றைக்கி பைப்லைன் ரோடு ஆயிருக்குது. பாரண்டுப்பள்ளி கனெக்ஷன் கூட இன்றைக்கி டெண்டரெல்லாம் விட்டுருக்கோம், அது கூட ஆகுது. அந்த ரோடு வந்து போட்டோமா இல்லையா? அதே மாதிரி உருகம், உருகம்பேட்டிலிருந்து பௌர்லால்பேட்டு கனெக்ஷன் ரோடு, அது நீங்கள் டிவிக்காரெல்லாம் வந்து அந்த மக்களெல்லாம் எவ்வளோ போராட்டம் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கண்டுக்கவே இல்லை யாருமே. அந்த பௌர்லால் போட்டோ வந்து போட்டோம். அதே மாதிரி நம்ம ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ்லேருந்து மஞ்சுநாதா டென்ட் வரைக்கும் இன்றைக்கி இது வெட் மிக்ஸிங்கெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது, தார் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த ரோடும் இந்த பிரேடில் தான், இந்த எம்எல்ஏ பிரேடில் தான் நடந்துச்சு. அடுத்தது ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ்லேருந்து இன்றைக்கி அம்பேத்கர் ஹை ஸ்கூலுக்கு வரைக்கும் ரோடு அகலப்படுத்தி இன்றைக்கி புதுசாக நாங்கள் வந்து ரோடு போட்டிருக்கோங்கன்னா அது 2021-22 தான். நான் 2021-22 தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன்னா கண்டி 2018 முன்னாடி இருக்கிறத நான் பேசலை. அதே மாதிரி இன்றைக்கி கேஜிஎஃப்க்கு ஒரு ஸ்டேடியம், கேஜிஎஃப்க்கு ஒரு ஸ்டேடியம் கொண்டு வந்தது யார்? ஸ்டேஜெப்புக்கு கேடியம் ஸ்டேடியம் கொண்டு வந்தது யார்? 2018 மதிப்புக்குரிய மதியாரக்குரிய முன்னாள் மத்திய மந்திரி கேஎச் முனியப்பா அவர்கள் ஹோண்டா கம்பெனிக்கிட்ட போயிட்டு பேசி எஸ்எஃப்சியில் எட்டுன்னு வந்தது அந்த ஸ்டேடியம். இன்றைக்கி கம்பீரமாக இருக்குது ஸ்டேடியம். சிஎஸ்ஆர் ஃபண்டில், சிஎஸ்ஆர் ஃபண்டில் இன்றைக்கி எடுத்துன்னு வந்துட்டு இன்றைக்கி கம்பீரமாக நிற்குதுன்னு சொன்னால் கேஜிஎஃப்க்கு ஒரு ஸ்டேடியம். அது அது யார் எடுத்துகிட்டு வந்தது? அதே மாதிரி இன்றைக்கி பிரிச்சட் ரோட்டில் இருக்கட்டும், பிரிச்சட் ரோட்டை அகலை பற்றி இன்றைக்கி ஃபுட்பாத் போட்டிருக்கோம். அதே மாதிரி பிஎம் ரோடு ஹாஸ்பிட்டலில் இருந்து சல்டனா சர்க்கிளில் அப் டு இது வரைக்கும் பண்ணியிருக்கிறோம். ராஜேஷ் கேம்ப் வரைக்கும் இந்த நம்ம மாதா கோயில் வரைக்கும், ஜெய மாதா கோயில் இது ஜோசப் சர்ச் ஃபுட்பாத்து நான் டிப்போ வரைக்கும் போயிருக்கு. டிப்போ வரைக்கும் ரெண்டு பக்கம் ஃபுட்பாத்தை அகலை பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு 10 days பிஎம்எல் அம்பேத்கர் ஸ்கூல்லேருந்து ஆலாமரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளது, ஆலாமரத்துலேருந்து கெம்பாபுரம் வரைக்கும் இன்றைக்கி டபுள் ரோட்டில் வந்து 11 crore சாங்ஷன் ஆகிருக்குது. அதுக்கு பாடுபட்டவங்க நம்ம எம்எல்ஏ தான். 11 crore இன்றைக்கி வந்து சாங்ஷன் ஆகிட்டு இன்னும் ஒரு 10-15 பூஜை ஆகிட்டு அந்த ரோடு ஒன்று ஆயிடுச்சுனாக்கா கேஜிஎஃப்புடைய கம்பீரமே வேறு. அது வந்து 2018 சாங்ஷன் ஆச்சா? 2008 சாங்ஷன் ஆச்சா? எம்எல்ஏ எதுவும் செய்யலை, எதுவும் செய்யலைன்னா இது நீங்களே நல்லா யோசனை பண்ணி போயிருங்க. அந்த ரோடு வந்து இன்னும் 10 days இது. இன்றைக்கி ஃபைலைட்ஸ் நம்ம ஊருக்கு என்ட்ரன்ஸ், இன்றைக்கி ஃபைலைட்ஸ் வந்து டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது? டெவலப்மெண்ட் கேஜி இதில் வந்து எப்படி இருக்குங்க? அதே மாதிரி ஃபைலைட்ஸ்லேருந்து எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் இன்றைக்கி ரோடு எப்படி இருக்குது? புதுசாக போட்டதா இல்லையா? அது 2021-22 போட்டதா, 2018 போட்டதா, 2008 போட்டதா? மனசாட்சி பிரகாரம் சொல்லுங்கள். பத்திரிகை நிறுவனங்களில் உங்கள் முன்னாடி நான் எல்லாத்தையும் வந்து நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். தப்பாக இருந்தாக்க நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு நான் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடி. அதே மாதிரி இன்றைக்கி எஸ்பி ஆஃபீஸில் வந்து ரோடு ஸ்டாப், அந்த எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து அக்கா தங்கச்சி கல்லறையிலேருந்து குப்பம் போகிற ஜெயினாவர ரோடு இன்றைக்கி 1.5 crore மேடம் அவங்க பிடபிள்யூலேருந்து ஒரு அன்னதானம் அதுக்கு ஸ்பெஷல் கிராண்ட் எடுத்துன்னு வந்து 1.5 crore அந்த ஒர்க்கோடு இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. இன்னும் அது 1 weekக்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது. அந்த வேலை கூட மேடம் பண்ணாங்க. இன்றைக்கி எஸ்பி ஆஃபீஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்ட்டு கவுன்சிலில் வந்து ஒரு தீர்மானம் பண்ணோம், எஸ்பி ஆஃபீஸ் போகக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி எல்லா கவுன்சிலருங்களை சேர்ந்து டிஜிபியை போயிட்டு சந்தித்தோம், மந்திரிகளை போயிட்டு சந்தித்தோம் விதானசபாவில். மேடம் அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்டரை வந்து மீட் பண்ணாங்க, சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணாங்க. அதெல்லாம் ஆன பிறகு கூட இந்த வீடியோங்களை இதுங்களெல்லாம் வந்து என்னாச்சு?
எஸ்பி ஆஃபீஸ் போயிடுது, டிஆர் போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனான்ஸ் பிட்டெல்லாம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் கட்டுற சூழ்நிலையில் யாராக இருக்கட்டும், உனக்கும் அக்கா தங்கச்சி தான், எனக்கும் அக்கா தங்கச்சி தான், ஒரு பெண் அது மாரியம்மாவட்டும் மரியம்மாவட்டும் பெண் தெய்வங்கள், கடவுள், அது பெண்ணாக இருந்தாலோட கடவுள் தான். அதே மாதிரி நாங்கள் சகோதரி, உன் சகோதரி, யா சகோதரி, யா சகோதரி, உன் சகோதரி தான். அந்த சகோதரி அவர்கள் ரெஸ்ட் ரூம் கூட போகாத, 11 ஹவர் காலையில் 11 மணிலேருந்து நைட்டு கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் உட்கார்ந்தில் எடுத்துட்டு போராடினாங்க. போராடி இன்றைக்கி எஸ்பி ஆஃபீஸை வந்து இங்கே வந்து கேஜிபியில் நிற்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் எம்எல்ஏவா இல்லையா? எம்எல்ஏ போராடினாங்களா இல்லையா? எம்எல்ஏ வீட்டில் தூங்கினிருந்தாங்களா? எம்எல்ஏ கண்டுக்காத போயிட்டாங்களா? அந்த எம்எல்ஏ வேலை செய்யலையா? எம்எல்ஏன்ற பவரை அவங்க யூஸ் பண்ணலையா? அவங்க கடமையை தவறாத செஞ்சாங்களா இல்லையா? செஞ்சாங்களா இல்லையா? நம்ம நகரத்தில் இன்றைக்கி ஒரு கடனை நடந்துச்சு, தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு கடன். நம்ம தமிழ் பேரை வந்து வாட்டாள் நாகராஜ் வந்து அடிச்சுட்டு போயிட்டார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அந்த கருப்பு பூசின தாரை வந்து ஒயிட் பண்ணோம். சட்டப்பிரகாரம் அதுக்கு என்ன தீர்வு? எம்எல்ஏ அவர்கள் முதல் மந்திரியை சந்தித்தாங்க, ஹோம் மினிஸ்டர் சந்தித்தாங்க, என் ஊரில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு எனக்கு வந்து வாரண்ட் பண்ணாங்க. நீ என்ன பண்ணுறியோ எது பண்ணுறியோ, எனக்கு தமிழில் அங்கே போர்டு எழுதணும், நம்ம கன்னட சகோதரர்கள் தமிழ் சகோதரர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அதனால் வந்து அந்த போர்டு எழுதணுன்றாங்க. அப்போ நானும் நம்ம மதிப்புக்குரிய கவுன்சிலர் ஜெர்மன் அவர்களும் நாங்கள் வந்து ஒரு யோசனை பண்ணி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி இருக்கிற நேரத்தில், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுகிற நேரத்தில், நான் யார் ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணுறது நான் ஒத்துக்குன்னு தான் தீரணும். இந்த முறை மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் நகர்மன்ற தலைவர் தாஸ் சின்னசவரி அவர்கள் ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் வந்து எனக்கு காமிச்சார். ஹைகோர்ட் ஆர்டர் வந்து எனக்கு அனுப்பினார் வாட்ஸ்அப்பில். நான் கேட்டேன், ஏன்னா பெரியவர், அதனால் உங்கள் சலுகை கொஞ்சம் கொடுங்கணும்னு எனக்கு அனுப்பினார். அதே போல் மரியாதைக்குரிய எஸ்எஸ்டி சேனலுடைய ஜெரி அவர்கள் எனக்கு ஒரு காப்பி கொடுத்தார். ஹைகோர்ட்டு காப்பி வந்து, ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்து ஒன்று கொடுத்தார். அதே மாதிரி நம்ம ஊர் கன்னட சங்கத்தினுடைய தலைவர்கள் அவங்க ஒரு ஜியோ காப்பி எனக்கு கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் எடுத்து பரிசீலனை பண்ணி எம்எல்ஏவோட கவனத்தை கொண்டு நானும் எம்எல்ஏ அவர்களும் நிறைய யோசனை பண்ணி நாளைக்கு எப்படின்னா இந்த தமிழ் சமுதாயத்துக்கு மனசு நோகக்கூடாது, நம்ம கன்னட அன்பர்களும் தமிழ் அன்பர்களும் அன்னோன்யமாக அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற நேரத்தில் அன்றைக்கி கவுன்சிலை கூப்பிட்டேன். கவுன்சிலை கூப்பிட்ற நேரத்தில் ஸ்தல்லிய கன்னட சங்கா, இங்கே இருக்கிற சங்கம் எல்லோரும் நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, ஆதரவு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படி இருக்கணும், அதுதான் இன்றைக்கி கன்னடாவும் தமிழரும் அண்ணன் தம்பின்னா இதுதான் ஒற்றுமை. அந்த ஒற்றுமைக்கு அவங்கள கூப்பிட்டோம், கவுன்சிலரும் கூப்பிட்டோம், இவங்களும் கூப்பிட்டோம். 10th தங்கவையில் இருக்கிற தலைவர்களெல்லாம் வந்தாங்க. சாமர்த்தியமா ஆஸ் பர் த ரூல்ஸ், சட்டத்தின்படி யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத மாதிரி நான் என்ன பண்ணேன், டிசிக்கு நான் அனுப்பினேன். டிசிக்கு, கோலார் டிசி அவர்களுக்கு, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய டிசி அவர்களுக்கு நான் அனுப்பினேன். அதாவது இந்த ஜியோ அங்கே இப்படி சொல்லுது பாருங்க, இந்த ஜியோவெல்லாம் இப்படி சொல்லுது, ஹைகோர்ட்டு ஆதேசம் இருக்குது, ஜியோ சட்டத்தின படி இருக்குதுன்னு. அதுக்கு அவர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறார். எஸ் நல்லா பார்க்கணும், கவனிக்கணும். இது என்ன டேட்டில்,
ஜூலை 11 ஜூலை 11க்கு நான் அனுப்புகிறேன். ஜூலை 11க்கு கானூனில் எப்படி இருக்குது, கானூனில் வந்து ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது, ஜியோ இருக்குது அப்படி சொல்லிட்டு டிசிக்கு அனுப்புகிறேன். அப்போ அவர் என்ன அனுப்புகிறாரு மெசேஜ், எஸ் இருக்குது அப்படின்றார். உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு ஆஃபீஸ் நோட் மெமோ கமிஷனர் கொடுத்தேன். கூடலே பத்திரம் இது ஜிஓ மற்ற ஹைகோர்ட்டு ஆதேச ஏனிதோ பரிசீலனை மாடி கூடலே ஆ போர்டின் பரிபேக்கு அங்கே ஒಂದು ஆஃபீஸ் நோட் ஆகிதுன்னு ஃபைல்னல்லி இவத்து கூட இது ஃபைல்னல்லி இவத்து கூட இது. யாவதே ஒன்று ஘ட்டனை நம்ம நகரத்தில் ஆகபார்தோ, நாவெல்லாம் அண்ணா தம்புரோ, நாம் அவர் தர யார் மனசும் நோவுபார்த்து அங்கே நெல்பிட்டு எல்லா சங்கட்டினவரும் அவத்தும் நமக்கு சப்போர்ட் மாடுறோம். சப்போர்ட் மாடி எம்எல்ஏ அவர் ஆதேச மேலே ஆ போர்டின் தமிழ்நல்லி பரிதது வள்ளல் முனிசாமி இவத்து பரதிலேருந்து நாளை அத்தியக்ஷன் உத்தியோக நான் இரலாந்த டுடே ஐ வில் நாட் ரைட் டுமாரோ ஐ வில் நாட் பிரசிடென்ட் அந்த நான் ஏழுக்கினா கொட்டேன். அது நம்ம எம்எல்ஏ முகாந்தர நான் மாட்டிதது. அதுக்கு வந்துபட்டு வேறவர் நான் மாட்டிதந்த நானும் ஒப்பல்ல. எஸ்பி ரோட் ஆகலி, சுமித் ரோட் ஆகலி, ஆமேல யாரும் மாடதே கெல்ச இவத்து ನಮ್ಮ ಮೇಡಮ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ರಾಜೇಶ್ ಕೆಪ್ನಲ್ಲಿ ಫಸ್ಟು ಮನೆ ತೊಗೊಂಡು ಬಂದಿರೋರು ಮನೆ ಕಟ್ಟಿರೋದು ಅದು ಯಾವ್ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದೆ ನೀವೇ ನಮ್ಗೆ ನೋಡ್ಬೋದು. ಇವತ್ತು ಹೋದ್ರೂ ಕಣ್ಣು ಕಾಣದೆ ಏನು ಮುಚ್ಚೋದು ಇಲ್ಲ ಏನಿಲ್ಲ, ಅದೆಲ್ಲ ಡಿಸ್ಮೈಂಡ್ಲಿಂಗ್ ಮಾಡಿ ಅದ್ರ ಒಳಗಡೆ ಹೋಗೋ ಭಯ ಇರ್ತಾರೆ, ಬಿದ್ದೋಗೋ ಥರ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ ಮನೆಗಳೆಲ್ಲ. ಅದೆಲ್ಲ ಬಂದುಬಿಟ್ಟು ಎಲ್ಲ ಮಾಡಿ 16 ಎಕರ್ನಲ್ಲಿ ಕೆಜಿಎಫ್ ಅವ್ರಿಗೆ ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ರೋಡು, ಡ್ರೈನು, ಸ್ಕೂಲು, ಕ್ಲಬ್ಬು, ಕಾಂಪೌಂಡ್ ವಾಲು, ಸೊಸೈಟಿ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಒಂದು ಅಚ್ಚಿದಕಟ್ಟವಾಗಿ ಒಂದು ಲೇಔಟ್ ಮಾಡಿ ಹಂಚಬೇಕು. ಹಂಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟು 300 ಎಕರ್ ನಮಗೆ ಬೇಕಾಗುತ್ತೆ. ಅದರಲ್ಲಿ ಬಂದುಬಿಟ್ಟು ಶಾಸಕರು ತಹಸೀಲ್ದಾರ್ ಅವರೆಲ್ಲ ರೆವೆನ್ಯೂ ಲ್ಯಾಂಡ್ 30 ಎಕರನ್ನು ಗುರುತು ಹಿಡಿಸಿ ಇವತ್ತು ರಾಜೇಶ್ ಕ್ಯಾಂಪ್ನಲ್ಲಿ 16 ಎಕರ್ ಲ್ಯಾಂಡು ಇವತ್ತು ಸೈಟ್ ಮಾಡಿ ನಾವು ಜನಗಳಿಗೆ ಡಿಸ್ಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಮಾಡೋಕ್ಕೆ ರೆಡಿ ಆಗ್ತಾಯಿದ್ದೀವಿ. ಇದು ಯಾರು ಮಾಡಿದ ಸಾಧನೆ ಇದು? ಮೊನ್ನೆ ಅಸೆಂಬ್ಲಿನಲ್ಲಿ ಮಾತಾಡೋ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಮಾನ್ಯ ಸಚಿವರು ಸೋಮಶೇಖರ್ ಅವರು ಎಮ್ ಎಲ್ ಎ ಅವರ ಧ್ವನಿಗೆ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಕೊಟ್ಟು ನಾಳೆನೇ ಮೀಟಿಂಗ್ ಅರೇಂಜ್ ಮಾಡಿದ್ದರಿಂದ ಆ ಮೀಟಿಂಗ್ನಲ್ಲಿ ವಿಧಾನಸೌಧದಲ್ಲಿ ನಾನು ಪಾಲ್ಗೊಂಡೆ, ನಾನು ಕಲ್ತುಕೊಂಡೆ ಅಂತ ಮೀಟಿಂಗ್ಲ ಅಂತ ಮೀಟಿಂಗ್ಲ ನಾನು ಕಲ್ತುಕೊಂಡೆ. ಮೇಡಮ್ ಸೊನ್ನಾಂಗ ಇನ್ನಿಕ್ಕೆ ಮೈನ್ಸ್ ನೋಡಿಯ ಬಿಜಿಎಂಎಲ್ ತೊಳಲಾಳಿಯೋ ಕುಡುಂಬಂ ನಡುತೆರುವಲ್ಲಿ ನಿಕ್ಕಿದು, ನಡುತೆರುವಲ್ಲಿ ಇನ್ನಿಕ್ಕೆ ನಿಕ್ಕಿದು. ಇನ್ನಿಕ್ಕೆ ಇದು ಬ್ಯಾಂಗ್ಳೂರನ್ನ ನಂಬಿ ಇನ್ನಿಕ್ಕೆ ಎತ್ತಿನೋ ಇಳಂಜರ್ಗಳು 20,000 ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲ್ ಪಡ್ರಾಂಗ. ಪಡ್ತು ಫಸ್ಟು ಕೊಡ್ತು ಶೀಟ್ ವೀಟ್ಲೆಯೋ ದಟ್ಟಿ ವೀಟ್ಲೆಯೋ ಅವಂಗ ವಂದು ವಾಂದಿನಿರ್ಕಾಂಗ, ಅವಂಗಳಿಗೆ ವೀಡು ಕೊಡುಕಣೋ ಅಪ್ಡಿನ್ ಸೊನ್ನವನ್ನೇ ರಾಜೀವ್ ಗಾಂಧಿ ಹೌಸಿಂಗ್ ಬೋರ್ಡ್ ಕಾರ್ಪೊರೇಷನ್ ಡೈರೆಕ್ಟರ್ ಅಪ್ರಮಾ ಇಂದ ಸ್ಲಮ್ ಬೋರ್ಡ್ಕಾರಂಗೋ ಎಲ್ಲರೂ ಕೂಪ್ಟು ಅದಕ್ಕೆ ಇನ್ನ ರೂಲ್ಸ್ ಇರ್ಕ ರೆಗ್ಯುಲೇಷನ್ ಇರ್ಕ ಎಲ್ಲ ಪಣ್ಣಿ ಕಂಡಿಪ್ಪಾ ಅವಳಿಗೆ ಇಂದ ಮೈನ್ಸ್ ತೊಳಲಾಳಿಗಳಿಗೆ ಅವ್ರವ್ರಿಗೆ ವೀಡು ಕೊಡುಕಣೋ ಅಪ್ಡಿನ್ ಸೊಲ್ಲಿಟ್ಟು ಇನ್ನಿಕ್ಕೆ 5,600 ಡಿಪಿಆರ್ ಪಣ್ಣಿ ಹೌಸಸ್ಗೆ ನಾಂಗ ಒಂದು ಡಿಪಿಆರ್ ಪಣ್ಣಿ ಅನ್ಪಿರ್ಕೋ ಡಿಸಿಗೆ ಸೆಂಟು ಇಲ್ಲ ಹಿಂಗೆ ಇರ್ಕ ಹಿಂಗೆ ಇರ್ಕ 560 வீடு 5,600 வீடு பிஜிஎம்எல்லுக்கு டிபிஆர் தயார் பண்ணி சென்ட்டு டிசி அண்டு ஆர்ஜிஎஸ்சிஐ ராஜீவ் காந்தி ஹவுசிங் கார்பரேஷனுக்கு இன்றைக்கி 5,000 பிஜிஎம்எல் தொழிலாளிக்கு வீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் பெங்களூருக்கு. இங்கே 5,600 வீடு
5600 5600 மனை பிஜி அல்ல 5600 மனைகளோ கொடுபேக்கந்த டிபிஆர் தயார் மாடி சென்ட் டு டிசி அண்ட் ஆர்சி ஹெச்சிஎல் அவருக்கு நம்ம எஸ்ஏக்கு கழிச்சிது அதனே மாடிது ಇವಾಗ 2018 ಮೇಲೆ ನಮ್ಮ ಮೇಡಮ್ ಬಂದ ಮೇಲೆ ಇದು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿ ಬರೆದಿದ್ದಾರೆ ಅವರು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಿಂದ ಲ್ಯಾಂಡ್ ಬಂದು ಇಂಬೆ ಪಡೆದು ನಮಗೆ ನಮಗೆ ಏನು ಬೇಕೋ ಬಿಜೆಎಂಎಲ್ ಅವ್ರಿಗೆ ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಭರವಸೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಇನ್ನೊಂದು ನಮಗೆ ಮನೆ ಕಟ್ಟಬೇಕಾದ್ರೆ ಎದ್ದ ತಕ್ಷಣ ಸೈಟ್ ಕೊಡಲ್ಲ ಕೆಜೆಎಫ್ನಲ್ಲಿ ಬಿಜೆಎಂಎಲ್ ಮನೆಯಲ್ಲಿ ಏನೇನು ಯಾರ್ಯಾರು ಬಾಳ್ತಾರೋ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಬಂದುಬಿಟ್ಟು ಹಕ್ಕುಪತ್ರ ಕೊಡಬೇಕು ಹಕ್ಕುಪತ್ರ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಇವಾಗ ಅದು ನೋಡಿ ಇವಾಗ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿನಲ್ಲಿ ಸ್ಲಮ್ ಏರಿಯಾ ಅಲ್ವಾ ವಸಂತ ನಗರ್ ಸ್ಲಮ್ ಏರಿಯಾ ಅಲ್ವಾ ಅಲ್ಸೂರು ಸ್ಲಮ್ ಏರಿಯಾ ಅಲ್ವಾ ಬಣ್ಣರಘಟ್ಟ ಸ್ಲಮ್ ಏರಿಯಾ ಅಲ್ವಾ ಶ್ರೀರಾಮ್ಪುರ ಸ್ಲಮ್ ಏರಿಯಾ ಅಲ್ವಾ ಟಾಣಿ ರೋಡ್ ಇದೆ ಎಲ್ಲ ಇದೆ ಅಲ್ಲೆಲ್ಲಿ ಸ್ಲಮ್ ಬೋರ್ಡ್ ಅಂತ ಇದೆ ಕೋರಮಂಡಲ್ ಓರಿಯಂಟಲ್ ಸ್ಲಮ್ ಬೋರ್ಡ್ ಕೋರಮಂಡಲ್ ತೆಲುಗು ಲೈನ್ ಸ್ಲಮ್ ಬೋರ್ಡ್ ಕೆನಡೀಸ್ ತೆಲುಗು ಲೈನ್ ಸ್ಲಮ್ ಬೋರ್ಡ್ ಸ್ಲಮ್ ಆ ಥರ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಆ ಥರ ಆದೇಶ ಮಾಡಿದ್ರೇ ಅವ್ರಿಗೆ ಮನೆ ಕಟ್ಕೊಳ್ಳೋಕ್ಕೆ ಇಲ್ಲಾಂದರೆ ಅದು ಮನೆ ಕಟ್ಕೊಳ್ಳೋಕೆ ಆಗೋದೇ ಇಲ್ಲ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇವಾಗ 8-10 ಸಾವಿರ ಜನಕ್ಕೆ ನಾವು ಮನೆ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತೆ ಹೇಳಿ ನೋಡೋಣ ಮೇಡಮ್ ಏನು ಮಾಡಿಲ್ಲ ಏನು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದರೆ ಇಷ್ಟೊತ್ತು ಹೇಳಿದ್ದಲ್ಲ ಯಾಕೆ ಮಾಡಿಲ್ಲ ಕೇಳಿ ಯಾವ್ರನ್ನ ಮಾಡಿಲ್ಲ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಅಪಾದ್ರ ಮಾಡಿದ್ರೆ ಆಗುತ್ತಾ ಸರಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ಬೇಡ ಫಸ್ಟ್ ವೇ ಕೊರೋನಾ ಸೆಕೆಂಡ್ ವೇ ಕೊರೋನಾ ಎಮ್ ಎಲ್ ಎನ ಭಯ ಬಿದ್ಕೊಂಡು ಓಡೋದ್ರ ಎಲ್ಲಾದರೂ ನಿಮ್ಮ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರು ನೀವೆಲ್ಲ ಈ ಸ್ಥಳೀಯ ಮಾಧ್ಯಮ ಮಿತ್ರರು ನೀವು ಔಟ್ಸೈಡಿಂದ ಬಂದಿಲ್ಲ ಫಸ್ಟ್ ವೇಗೆ 20,000 ಕುಟುಂಬಗಳಿಗೆ ರೇಷನ್ ಕಿಟ್ ಕೊಟ್ಟು ದಿನ ಊಟ ಕೊಟ್ಟು ಕುಡಿಯೋ ನೀರು ಕೊಟ್ಟು ಅವ್ರ ಕಷ್ಟಗಳೆಲ್ಲ ನಾನು ನೋಡಿದ್ರ ಇಲ್ವಾ ಸೆಕೆಂಡ್ ವೇನಲ್ಲಿ 60,000 ಜನಕ್ಕೆ ಬಿ ಪಿ ಎಲ್ ಕಾರ್ಡ್ ಹೋಲ್ಡರ್ಸ್ ನೀವು ಇವತ್ತು ಆ ರೇಷನ್ ಬುಕ್ನಲ್ಲಿ ಸೀಲ್ ಹಾಕಿದ್ವಿ ನಾವು ಜಾತಿ ಇಲ್ಲ ಭೇದ ಇಲ್ಲ ಎದಕ್ಕೂ ಇಲ್ಲ ಜಾತಿ ಪಾತಮ್ಮ ನೀ ಬಿ ಜೆ ಪಿಯಾ ನೀ ಜೆ ಡಿ ಎಸ್ಸಾ ನೀ ಕಾಂಗ್ರೆಸ್ಸಾ ಇಲ್ಲ ಎಮ್ ಎಲ್ ಎ ಅವಳ ಕುರಿಗೋಲ್ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೂ ಪಿಟ್ಟು ಸೇರಣ ಅಪ್ಪಿಂಟು 60,000 ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಇನ್ನು ಕುರ್ತಾ ಇದು ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ಲಿ ಯಾರನ್ನ ಕಾಟಿಡು ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೇಟ್ಲಿಯೇ ನೀವು ಯಾರನ್ನ ಕಾಟಿಡು 60,000 ಕುಟುಂಬದ ಕುರ್ತೋಂ ಇದೇ ಸ್ಟಾಕ್ ಇದೇ ಕೆ ಜೆ ಪಿಲೆ ವೆಚ್ಚಿ ಒರೊರು ನಾಂಗ ಒರೊರು ಎಂಗ ತಲೆವರ್ಗಲ್ಲಿ ಎಂಗ ಆಳುಗಳೆಲ್ಲಾಂ ಪೋಯಿಟ್ಟು ಕೌನ್ಸಿಲರ್ಗಳ ವೆಚ್ಚಿಗಿನ ಅಂತ ಸ್ಥಳೀಯ ಅಂತ ಇದು ಪಗುದಿ ಮಕ್ಕಳ ವೆಚ್ಚಿಗಿನ ಎಲ್ಲರಿಗೆ ಸೀಲ್ ಪೋಟ್ ಕುರ್ತುಮಾ ಇಲ್ಲಯಾ ಇವಂಗ ಮನಸಾರಿಸಿ ತೊಟ್ಟು ಸೊಲ್ಲುಂಗ ಅದೇ ಮಾದರಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ಇಲ್ಲದೆ ಎಮ್ ಎಲ್ ಎ ಅವರ ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ವೆಚ್ಚಿ ಸ್ವಂತಮ್ಮ ಅವರ ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ವೆಚ್ಚಿ ಅಂತ ಆಂಬ್ಯುಲೆನ್ಸ್ ವೆಚ್ಚಿಟ್ಟು ಎಲ್ಲ ಸೇವೆ ಪಡೋಮಾ ಇಲ್ಲಯಾ 500 liters ಪರ್ ಮಿನಿಟ್ ಆಕ್ಸಿಜನ್ ಸೆಂಟ್ರಲ್ ಗೌರ್ಮೆಂಟ್ಲಿಂದ ಎಡ್ತಿರೋ ಅಂತ ಹಂಗೆ ಫಿಟ್ ಪಣಿಗ್ರಮಾ ಇಲ್ಲಯಾ ಇನ್ನಿಕ್ಕೆ 9 lakhs ಒರು ಬೆಡ್ ಮಾತ್ರ ಪೋಟ್ಟು 1 crore ಭಾರತ್ ಎತ್ ಮೋರ್ಸ್ ಲಿಮಿಟೆಡ್ಲಿರುಂದು 1,000 liters ಆಕ್ಸಿಜನ್ ಪ್ಲಾಂಟ್ ರೆಡಿ ಪಣಿಗ್ರಾಂಗ್ಲಾ ಇಲ್ಲಯಾ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಡೌನ್ ಪಣಿರ್ಕಾಂಗ್ಲಾ ಇಲ್ಲಯಾ 168 body ಸೆಕೆಂಡ್ ವೇಲ 168 body ನಾಂಗ ವಂದು ದಫನ್ ಪಣಿಗ್ರಾಂ கிருஷ்ணாவரத்தில் நீங்கள் மாதிரி மித்திரர் எல்லாம் வந்தீங்க டிவி சேனல்காரெல்லாம் வந்தீங்க அதுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் ஒரு 7 பேரை வச்சு அந்த குடும்பம்லாம் வரக்கூடாதுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஆம்புலன்ஸ் மூலியமாக எடுத்துன்னு போயிட்டு அந்த இது இது கிருஷ்ணாவரம் கல்லறையில் அவங்கள பொதிக்கிறதுக்கு கொரோனாவில் இறந்தவங்களை பொதிக்கிறதுக்கு ஒரு டீம் வச்சு ஜேசிபி வச்சு ஆம்புலன்ஸ் வச்சு அவங்களுக்கு பண்ணி அவங்க காலெல்லாம் விழுந்தேன் நான் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் வந்து எங்கள் எம்எல்ஏவுடைய சாதனை இல்லையா சாதனையே சாதனை இல்லையா நாங்கள் மாதிரி மித்திர உங்களை கேட்குறேன் இதெல்லாம் வந்து சாதனை இன்றைக்கி 35 வார்டில் வந்து எந்த காலத்தில் கிடைக்காத அன்னதானம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது பண்டு ஒரு ஒரு வார்டிலிருந்து 1.5 crore 1.25 crore
ரெண்டு கோடி வரைக்கும் ஒரு ஒரு வார்டுக்கும் நாங்கள் இன்றைக்கி சுமார் ஒரு 80 கோடிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு டெண்டரெல்லாம் விட்டு இன்றைக்கி ஆக்ஷன் பிளான் பண்ணி இன்றைக்கி நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். இன்னும் ஒரு 6 மந்த்துக்குள்ளே நம்ம கேஜிஎஃப்பில் வந்து ரோடே இருக்காது, எல்லா ரோடுமே வந்து புதுசாக இருக்கும், பழைய ரோடுன்றதை கண்ணில் பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் அன்னதானம் கொண்டது எம்எல்ஏ அவர்கள் இல்லையா, 2008லையா 2018லையா 2021-22 இல்லையா, 80 கோடி பட்ஜெட் 2021-22லையா இல்லை 18 கீழே, நீங்களே நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்கள். இதெல்லாம் சாதனை இல்லையா? இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கேஜிஎஃப் டெவலப்மெண்ட்டை பற்றி மேடம் எத்தனை முறை பேசியிருக்காங்க, ஹவுசிங்கை பற்றி பேசியிருக்காங்க, அசம்பிளியில் பிஜிஎம்எல்ல பற்றி பேசியிருக்கிறாங்க, நம்ம சகோதரிகளை எண்ணு மக்கள் பரவாயில் மாத்தாடி பேசியிருக்காங்க, பெண்களை பற்றி பேசியிருக்காங்க, டாக்டர் அம்பேத்கரை பற்றி அவ்வளோ நல்லா பேசியிருக்காங்க. சபாநாயகர் வந்து டைம் ஜாஸ்தி கொடுக்கலன்னு சொல்லிட்டு எச்கே பட்டேல் சொல்கிறார், அருமையான ஸ்பீச், சமுதாயத்துக்கு நல்ல மெசேஜ் கொடுக்குற ஸ்பீச், நீங்கள் இதுக்கெல்லாம் டைம் வந்து கொடுக்கறது இல்லை, நான் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்கு டைம் ரூபகலா சசிதர் அவர்களுக்கு டைம் கொடுக்கணுன்றாங்க. எச்கே பட்டேல் சொல்கிறாரு, பழம்பெரும் தலைவர் அவர், சபாநாயகர் சொல்கிறார் இவர் டைம் முடிஞ்சிச்சின்ட்டு, ஆனால் இவங்க நல்ல சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. கேஜிஎஃப் கொண்டு இல்லை, இது கர்நாடகாவுக்கு மாத்திரம் இல்லை, இது தேசத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எம்எல்ஏ வந்து இன்றைக்கி சாதனைங்களை செய்யலையா, சாதனை செய்யலை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எத்தனை மினிஸ்டர் கூப்பிட்டு வந்திருக்காங்க, எத்தனை மினிஸ்டருக்கு தங்க வயலுக்கு வந்திருக்காங்க, இன்றைக்கி 920 ஏக்கர்ஸ் பிஎம்எல் கிட்டேருந்து வாபஸ் எடுத்தது யார், பிஎம்எல் கிட்டேருந்து 927 ஏக்கர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட் டெவலப்மெண்ட்டு கொடுத்துருக்காங்களா இல்லையா, கொடுத்துருக்காங்களா இல்லை, நீங்களே சொல்லுங்கள். அதில் வந்து 5 ஏக்கரை வந்து இன்றைக்கி ஆர்டிஓ ஆஃபீஸ் இன்றைக்கி அது வந்து சாங்ஷன் ஆகிட்டு அந்த இதில் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் எடுக்க முடியாது, பிஜிஎம்எல்ல வந்து தற்காலிகமாக இருக்கிற அந்த ஆஃபீஸை வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும். அந்த பக்கம் பங்கார்பேட்டைக்காக கேட்குறாங்க, இந்த பக்கம் மாலூருக்காக கேட்குறாங்க, இந்த பக்கம் முல்பாக்கல் கேட்டுனதாங்க. ஆனால் மேடம் வந்து இன்றைக்கி நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5 ஏக்கரில் இன்றைக்கி ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து மரம்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த 10 கோடி ரூபாய் ரெவன்யூ வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்குது. இன்றைக்கி கம்பீரமாக ஆர்டிஓ ஆஃபீஸ் எழுச்சிக்கு போகுது. இது 2018க்குள்ளவா 2018க்கு மேலேயா, பத்திரிகர்த்தரே அந்த அருமையான தங்கவயல் மக்களை நீங்கள் நல்லா யோசனை பண்ணுங்கள், 2018க்குள்ளே இதெல்லாம் நடந்துச்சா இல்லை 2018க்கு மேலே இது நடந்துச்சா, நம்மளுக்கு கண் இருக்குது, டெவலப்மெண்ட்டை நம்ம டெய்லி பார்த்துன்னு இருக்கிறோம். நம்ம என்ன மிலிட்ரியில் இருக்கிறோம், 2 வருஷத்துக்கு ஒரு முறை வரத்துக்கு ஃபாரினில் இருக்கிறோம், நெவர் டெய்லி கேஜிஎஃப்பில் இருக்கிறோம், டெய்லி கேஜிஎஃப்பில் என்னென்ன அபிவிருத்தி நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 வருஷத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எம்எல்ஏ கால் பண்ணல, ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காலை வச்சுக்க மாட்டாங்க, லா அண்ட் ஆர்டரில் விஷயத்தில் தலையிடுறதில்ல என்றைக்கும், எந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் காலை வச்சுக்கிறது நீங்கள் சொல்லிவிடுங்க பார்க்கலாம், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்களை கூட போகிறது கிடையாது. இந்த மாதிரி எம்எல்ஏ சாதனைகள் இவ்வளோ இருக்குது, எதுவும் செய்யலை எதுவும் செய்யலைன்னா எப்படி? மதிப்புக்குரிய தலைவர் எஸ்.ராஜேந்திரன் அவர்கள் 2 முறை எம்எல்ஏ இருந்துக்கிறார், கேஜிஎஃப்க்கு மூத்த தலைவர், நான் ஒத்துக்கிறேன், நான் மாறிட்டேன்னு ரொம்ப சந்தோஷம், நான் முன்ன மாதிரி இல்லை நான் மாறிட்டேன்னு. ஆனால் இவர் இன்னும் கொஞ்சம் மாறணும், இன்னும் மாறணும், வாய்ப்பு கொடுத்தா மக்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எம்எல்ஏ ஆகலாம், ஆனால் ஒரு எம்எல்ஏவை தூ சி அப்படிலாம் பேசக்கூடாது. உன் சகோதரி, உன்னுடைய சகோதரி ஒரு பதவியில் இருக்காங்க எம்எல்ஏ, அவங்கள வந்து மதிப்புக்கு மரியாதைக்கும் பேசணும். நாங்கள் உங்களை இப்போ எவ்வளோ தாழ்மையாக சொல்லுகிறோம், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தேசிய தலைவர், நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் பேச்சை கேட்கறது கூட எங்களுக்கு கூட ரொம்ப ஆசை, சப்ஜெக்ட் பேசுவார் அப்படின்ட்டு மாறிட்டேன்னு அவர் சொன்னார், இன்னும் கொஞ்சம் மாறணும்,
இது விலை இது மாத்திரம் நான் சிட்டிங் மாத்திரம் சொல்லி நிற்கிறது. இன்னும் வில்லேஜுக்கு சொன்னாக்க இன்னும் ஒரு நாள் பத்தாது. பத்திரிகை நிறுவனம்லாம் உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிடும், ஏச்சு போயிடுவீங்க. நான் சொல்கிறது சாம்பல், இன்னும் கிளைமேக்ஸாக எங்கே நிறைய இருக்குது. அந்த கிளைமேக்ஸில் வந்து முட்டைனா ரொம்ப கஷ்டம். 70,000 ஓட்ஸ் சும்மாவா? ஒரு காலத்தில் நான் எம்எல்ஏ விமர்சனம் பண்ண ஆள், நான் கேஎச் முன்னேப்போ விமர்சனம் பண்ண ஆள், நான் மாற்று கட்சியத்தில் இருந்தேன். அது அரசியல் தர்மம். ஆனால் அதே ஓரன்லைனில் எம்எல்ஏ வந்து நான் மீட்டிங் பேசுன இடத்துல கல் வச்சாங்க. அந்த கல்லடிச்ச லைன்லேயே வந்து என்னை பிரசிடெண்டாக பண்ணிக்கிறாங்க. கல்லடி வாங்கின இடத்துலையே அந்த ஏரியாக்காரனை பிரசிடெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது தங்கவயில் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறான். கல்லடிச்ச கூட யாருன்னு தெரியும். அவனை போலீஸில் கொடுத்து கொடுக்கல, போலீஸில் எதுவும் பண்ணி கொடுக்கல, அவன் குடும்பத்தை நாசனம் பண்ணல, அவனை தெருவுக்கு இதுன்னு வரல. ஆனால் எவ்வளோ பெரிய தாழ்மையான மனசு அது. பத்திரிகை தெரியும், எம்எல்ஏ பேசினுக்கிற நேரத்தில் கல்லடிச்சாங்க. அந்த கல்லட்சி ஊந்தவனே நான் இன்றைக்கி பிரசிடெண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. எம்எல்ஏ நல்லது செய்கிறாங்கன்னு அர்த்தம். மன்னிப்போம், மறப்போம். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகையும் இல்லை. அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணலாம். எம்எல்ஏ ஜெயிலுக்கு போனாங்களா? எம்எல்ஏ லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிறாங்களா? விமர்சனம் பண்ணுங்க. நாட் கரப்ட் எம்எல்ஏ, இஸ் ஜென்டில்மேன். நல்ல ஜென்டில்மேன் எம்எல்ஏ கட்சிக்கிறாங்க. நம்மளுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அவங்களுடைய இது டெவலப்மெண்ட் பாருங்க. மக்கள்கிட்ட போகலாம். இப்போ நான் சொல்லிங்களேன், இவ்வளோ டெவலப்மெண்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த மக்கள் வந்து யாருன்னா வந்து ஏய் 2018 பண்ணுறதெல்லாம் வள்ளல் முனிசாமி வந்து இங்கே வந்து டூப் அடிச்சுன்னுக்கிறாருன்னு சொன்னால் எம்எல்ஏ கோட்டு விழாது. இல்லை, வள்ளல் சொல்கிறதெல்லாம் உண்மை, இதெல்லாம் ரூபா மேடம் பண்ணது தான் அப்படின்னு சொன்னாக்கா இது 78 ஆகலாம், 1 lakh கூட ஆகலாம், 1 lakh கூட போகலாம். ஏன்னா இது சாதனை பட்டியல், நாட் இன் ஈஸி 70. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எம்பி எலெக்ஷன் வந்துச்சு, இன்னும் 10,000 ஓட்டு ஜாஸ்தி வந்துச்சு எம்பி எலெக்ஷனில். எம்எல்ஏ எலெக்ஷனை விட 10,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஒரு வருஷம் ஆகிட்ட பிறகு தானே வந்துச்சு எம்எல்ஏ, ஒரு வருஷம் ஆகிட்ட பிறகு 10,000 ஜாஸ்தி வந்துச்சு. அதனால தான் நான் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன், கேஜ் முன்னேப்ப அவர்கள் கோலாறுல முல்பாகில் எல்லா இடத்துல தோத்துக்கலாம், ஆனால் கேஜ் எப்படி ஜெயிச்சிட்டாருன்னு. ஏன்னா எல்லாத்தோட ஓட்டு ஜாஸ்தி. இந்த மாதிரி மண்புமிகு அண்ணன் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுப்பது, நீங்கள் மாறினுங்க, மாறிட்டீங்க, ரொம்ப நல்லது. இன்னும் நீங்கள் மாறிட்டு அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, உங்களுக்கு உரிமை இருக்குது. எலெக்ஷன் நில்லுங்க, மக்கள் ஆசீர்வாதம் பண்ணால் நீங்கள் வந்து பதவிக்கு வாங்க, கேஜிஎஃப்க்கு நல்லது பண்ணுங்க. இந்த சகோதரியும் உங்களுடைய சகோதரியை நினச்சி அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் ரொம்ப கொடுத்து நீங்கள் பேசணும்னு சொல்லிட்டு உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். வரும் அதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டா கிட்டெல்லாம் பண்ணி அத்தியம் அப்படின்னா நான் குடிசையே இல்லாத நகரத்தில் பண்ணது குடிசை மாற்று வரையும் குடிசை நகரமாக இருந்தால் கூட அது பில்டிங்கெல்லாம் நல்லா ஆகிட்டாக்கா அதுக்கு பேர் தான் குடிசை மாற்று வரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது, சம் கிளியரன்ஸ் போர்டு இருக்குது. அது சம் கிளியரன் ஆகிடும், எப்பவுமே செம்மாக இருக்கும். நான் ஓலை எடுத்து நான் கட்டிக்க சொல்கிறோம், இல்லையே ஆர்சிசி ரூப் போட்டு கட்டிக்கலான்றமே. இந்த மாதிரி விஷயம் சொல்ல சொல்ல போனால் இன்னும் நிறையா நம்மளுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது. இன்னும் நாங்கள் எம்எல்ஏ வந்து எத்தனை மீட்டிங் போட்டுக்கிறாங்க, யாரை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காங்களா மேடம்? யாரை பற்றியுமே உங்களெல்லாம் சகோதரன்னு நினச்சி நல்லதான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதாகட்டும். இதில் 4 வருஷத்தில் எத்தனை மீட்டிங் பார்த்துருப்பீங்க உங்கள்து? நெவர். அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல. ஆனால் வந்து நீங்கள் ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே செய்யலைண்ணா, இந்த செஞ்சதெல்லாம் நாங்கள் சொல்லி காட்டலைனாக்கா அதில் அர்த்தமே இல்லையே. அர்த்தம் இருக்குதா? இன்றைக்கி 843 வீடு ஃபஸ்ட்டு கட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. பட் 27 2017 சித்தரமையா கால ஆட்சியில் வந்து 843 ஸ்லம் போர்டு வந்து குடிசை மாற்றில் வந்து வீடு வந்துக்குது. அது இப்போ தான் படிப்படியாக முடிஞ்சிச்சு, இந்த பீரியடில் தான் முடிச்சிச்சு. ஆனால் அது வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து 27 2017 ஸ்டார்ட் ஆச்சு. அது கூட சொல்கிறேன், 2017 ஆச்சு இது எண்டு.
ஆனால் இப்போது வந்து அதில் வந்து சுமத்தி சாம்ராஜ்பேட்டில் வந்து சாம்ராஜ்பேட்டில் 53 வீடு, உருகத்தில் வந்து 331 வீடு, சுசைப்பாளையத்தில் வந்து 234, இன்னொரு ஏரியாவில் வந்து சஞ்சயகாந்தி நகரில் வந்து 444. ஆனால் இப்போது திரும்ப மறுபடியும் வந்து 400 வீடு வந்துருக்குது. அப்புறம் ஆசிரிய திட்டத்தின் கீழ் 100 வீடு வந்திருக்கு. டெவலப்மெண்ட் ஆகல. ஒரு பெண்மணி இன்றைக்கி போராடி போராடி எல்லாம் இந்த நம்ம நகரத்துக்கு மாத்திரம் நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நான் இது கிராமத்துக்கெல்லாம் பண்ணேன்னா இன்னும் ரெண்டு நாள் நான் மீட்டிங் வைக்கணும். இது முழுக்க முழுக்க இது வந்து எம்எல்ஏவுடைய சாதனை. இந்த சாதனை யாருன்னா பேப்பர்காராகட்டும் கேஜிஎஃப் மக்கள் வந்து நான் சொல்லியிருக்கிறத ஒன்றில் வந்து இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டாந்தது இந்த பிரேடில் நடக்கலை, இந்த மினி தான சோதனை கொண்டாந்தது இந்த பிரேடில் நடக்கலை, இந்த ரோடு போட்டது இந்த பிரேடில் இல்லை, இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் இது போய் அப்படின்னு சொல்லிட்டோம். நான் தலைவணிங்க ஏற்றுக்கிறேன், தப்பாக இருந்தால் தலைவணிங்க ஏற்றுக்கிறேன். இது ஒன்று இந்த ஊருடைய சட்டமன்ற உறுப்பினர்ன்ற நிலையில அவங்க மூலிமா தான் கொண்டு வரணும். இன்றைக்கி நேற்று கூட முந்தா நேற்று டிசி ஆஃபீஸில் 40 crores நான் மேடம் சைன் பண்ணிட்டு வந்துக்கிறோம். ஒரு ஒரு வார்டுக்கும் வந்து 90 லட்சம் நவரத்னாவில் கொடுத்துருக்கோம். 15th ஃபைனான்ஸில் 2வது கத்து 3வது கத்து வந்திருக்கு. அதிலெல்லாம் வந்து நாங்கள் இன்றைக்கி டெவலப்மெண்ட் நல்லா பண்ணி இன்றைக்கி பிடபிள்யூ கிராண்ட்டில் வந்திருக்குது, வேறு வேறு கிராண்ட்ஸ்லாம் வருது, வேறு வேறு யாராரும் என்னென்ன மேடம்கெல்லாம் தொந்தரவு கொடுத்தா கூட அதெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டு இன்றைக்கி நீங்கள் அந்த அசம்பிளியில் பேசுறதெல்லாம் டிவிக்காரங்க போட்டு காட்டணும். தயவு செஞ்சு எத்தனை முறை அவங்க மேடம் பேசிக்கிறாங்க அதெல்லாம் பேசணும். இந்த குடிசை மாற்ற வரத்துக்கு நம்ம முன்னாள் நகரசபை தலைவர் தாசண்ணன் கூட கொஞ்சம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்கள், அது மாற்று வழி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அது கூட போ இது அவர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதே பாருங்க, மற்றவங்களை பற்றி எங்கள் மேடம் விமர்சனம் பண்ணுறதில்ல, நாங்களும் விமர்சனம் பண்ணுறதில்ல. எங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ்னால் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பண்ணாலும் நம்ம மற்றவங்களை வந்து மனசு நோக விமர்சனம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நம்ம உங்களை விமர்சனம் பண்ணிடலாம், நாளைக்கு நம்மளை விமர்சனம் பண்ணுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம எதுவும் தப்பு பண்ணாது இருந்தால் நம்மளை வாரம் யாரும் விமர்சனம் பண்ணுறதில்லைன்னாலாம் எங்களுக்கு ஒரு தைரியம். அதனால் இவ்வளோ டெவலப்மெண்ட் ஒரு பெண்மணி வந்து ரொம்ப சாதனை தான் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் ஒத்துக்கிறது இல்லை. தாக்கலையோடு சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்ன இந்த பேப்பர்காரங்க கூட சரி உங்களுக்கு என்னென்ன வேணும் மொத்தமே கொடுக்குறேன். நான் இன்றைக்கி ஒரு ஆட்டோ ஷட்டர் பண்ணது கூட ரூபகலா சசிதர் மேடம் தான். எல்லாம் வெயிலில் நினைச்சாங்க, ஆட்டோ டிரைவர்ஸ் உங்கள் மனசாட்சி தொற்றுப்பார். 2500 பேருக்கு நான் ஒரு காலத்தில் பேண்ட்டு ஷர்ட்டு தைக்கிறது கூலி கொடுத்தேன். நீ எனக்கு ஓட்டு போடல விடு, அதை பற்றி கவலை இல்லை. ரெண்டாவது இப்போ இந்த ஆட்டோ ஷட்டர் இந்த சுராஜ் மகள் சர்க்கிளில் முருகாமை பைலட்ஸில் இந்த மாதிரி இடத்துல நான் ஆட்டோ ஷட்டர் போட்டு கொடுத்தது யார் ஆட்டோ டிரைவருங்களா? யோசனை பண்ணுங்க, ரூபகலா சசிதரா இல்லை முன்ன 10 வருஷம் இருந்தவங்களா? யார்? நம்ம தான் பண்ணாங்க, நம்ம ஒரு முயற்சி தான் பண்ணாங்க. ஆமாங்க, அவர் பதினஞ்சு வருஷமா நான் போராட்டம் பண்ணிக்கிறேன், எல்லா மினிஸ்டரியும் பார்த்துருக்கிறேன், டிசி வரைக்கும் இருக்குது. ஃபைனல் ரிப்போர்ட் நகரசபையில இருந்து போச்சுன்னா டிசி வந்து ப்ரொபோசல் பண்ணாங்க, 8000 வீடு குடிசை மாற்று வாரியத்துக்கு நம்ம சேர்த்து வீடு அலாட் ஆகும். இன்னைக்கு வரைக்கும் நகரசபையில இருந்து அந்த காப்பி போல. ஐயா நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், 5600 ஹவுஸ்க்கு பிஜிஎம்எல் தொழிலாளிங்களுடைய வீஸுக்கு டிபிஆர் சென்ட் டு டிசி அண்ட் ராஜீவ்காந்தி ஹவுசிங் போர்டு கார்பரேஷனுக்கு அனுப்பியிருக்கோம். நாளைக்கு தாக்கல் உங்களுக்கு கொடுக்குறேன். 5600 ஆமாம், படிப்படியே தான் படிப்பு ஒன்றா கொடுக்கல. நான் அதுவும் சொல்கிறேனே, உண்மையாக சொல்கிறேன்னே, முனிசிபாலிட்டியிலேருந்து போகலன்றதுக்கு 8000 அனுப்பிக்கிது நான் சொல்லிவிட்டு நாளைக்கு 5600 போட்டதுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்தோம்னா நான் போய்கார ஆக வேண்டியது இல்லை. எஸ் ரெக்கார்டு பிரகாரம் உங்களுக்கு 5600
நாங்கள் வந்து சென்ட் டு டிசி அண்ட் ராஜீவ்காந்தி கார்பரேஷன் பேங்க்கு நாங்கள் இது கார்பரேஷனுக்கு நாங்கள் கொடுத்துக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாக்கல் கொடுக்குறேன். சொல்லுங்க. பிஜிஎம்எல் பகுதியில் இருக்கிற வீடுகளை ஸ்லம் போர்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண வச்சு அங்கே இருக்கிற ஆள் வீடுகளெல்லாம் காலி பண்ண வச்சு வேற இடத்துல துரத்துறதுக்காக எம்எல்ஏ பண்ற சதின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக பிரச்சாரம் இருக்குது. நத்திங் நத்திங், அது அப்படி இல்லை. பிஜிஎம்எல் காரங்களெல்லாம் வந்து எல்லாரும் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதை தரமாக ஆட்டிட்டு இல்லை. உன் வீடுக்கு உனக்கு அக்கு பக்கரம் கொடுத்து நீ வீடு கட்டிக்கணும், உணர்த்தருக்கு வீடு கொடுத்து வீடு கட்டிக்கணும். இப்போ நாங்கள் பண்ணிக்கிறோம் பாரு ராஜீவ்காந்தி இது ராஜேஷ் கேம்பில், அது வந்து சைட்டு. ஆனால் இங்கே வந்து உனக்கு அக்கு பக்கத்தில் கொடுத்தா உன் வீட்டை நீ இடிச்சிட்டு நீ கட்டிக்கலாம். எஸ் 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 ஒரு ஒரு வீடா நீ வந்து உனக்கு கொடுத்துட்றாங்க. நீ அக்கு பத்திரம் வாங்கினே உனக்கு வீடு கட்டுறதுக்கு வந்த பிறகு தான் உன் வீடு நீயே டெமாலேஷன் பண்ணி நீயே கட்டணும். அது கவர்மெண்ட் கட்டி கொடுக்குறது இல்லை, அது கவர்மெண்ட்லேருந்து ஒரு சப்சிடி கொடுக்குறாங்க. எஸ் கேந்திர சர்க்கார அதீனதல்லிருவாக ராஜ்ய சர்க்கார யாவதே காரணக்கும் அக்கப்பத்திர கொடுக்கறதுக்கு அவகாசம் இல்ல. நாவோ கேந்திர சர்க்கார் இருந்தா ராஜ்ய சர்க்கார் தகுந்த மேலேனே அது கொடுக்குது. நாவோ கேந்திர சர்க்கார பண்பட்டு ராஜ்ய சர்க்கார் யாவத்து கொடுக்கது இல்ல, அது நம்ம கொத்திர விஷயம். கேந்திர சர்க்கார் இருந்தா ராஜ்ய சர்க்காருக்கு கொடுத்தாரே அது மேல கொடுத்தாரு. இவங்க நோடி சார் 927 ஏக்கர்ஸ் தகுண்டுறோம், அது தகுண்ட மேலே தானே ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு நம்ம ஜாக கொட்டுறோம். டைரக்ட் கேந்திர சர்க்கார் இருந்தால் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு ஜாக கொட்டுறா. தாக்கலை நோடி, நீ தாக்கலை கேள்வி, நான் கொடுத்தீ தாக்கலை. வித்தவுட் டாக்குமெண்ட்ஸ் ஐ எம் நாட் டாக்கிங். நம்மது ஏன் இது தாக்கலை பிரகாரம் மாத்தாடுத்துவே. ஆகஸ்டில் பிஜிஎம்எல் தொழிலாளிகளுக்கெல்லாம் வீட்டு மன பத்திரம் கொடுக்குறதோ சார். நாங்கள் பொய்யா பேசுறதில்லை, நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், பிரயத்தனம் பண்ணியிருக்கிறோம். பிரயத்தனை பண்ணி வாங்கி கொடுக்குறது எம்எல்ஏவோட கடமை. நாங்கள் இந்த மாதிரி டேட் கொடுத்து நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்றைக்குமே சொல்ல மாட்டோம். நாங்கள் பொய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நேரடியாக நம்முடைய இது மேடமுடைய குறிக்கோள் இன்றைக்கி கர்நாடகாவே வந்து அசம்பிளியில் வந்து அவங்க பேசுகிற நேரத்தில் எல்லா டிவி சேனல் முன்னாடி இருக்கிறோம், எல்லா எம்எல்ஏவும் வந்து ரூபகலா சசிதர் பேசாதா, ரூபகலா சசிதர் வந்து பேசாதா அப்படின்ற எதிர்பார்ப்புக்கு வந்து அவங்க ஸ்பீச் இருக்குது. அதில் வந்து அடிச்சும் பேசலாம், கெஞ்சும் பேசலாம், கெஞ்சின மாதிரியும் பேசலாம், அடிச்சு இதுவும் பேசலாம். ஆனால் சட்டசபையிலலாம் திமிராக பேச முடியாது, அதுக்குன்ற ஒரு ரூலிங் இருக்குது. எல்லாம் இருக்குது. மான்ய இவர் நம்ம ஸ்பீக்கருக்கு என்ன சொல்கிறது, மான்ய சபா அத்தியக்ஷரே, யோ அத்தியக்ஷரே நான் மாத்தாட காக்குத்தா, மான்ய சதா இது சபாநாயகரே, மான்ய முக்கியமந்திரிகளே, மான்ய சச்சிவரே, நம்ம நகரா இங்கே நான் படுவரோ, நீ நோடி சாமி தானே மாத்தாடுபோது, யோ நோடையா இல்லையா இந்த இல காகுத்தா மடக்கில்வல்ல, அது ரீதி இது நீதி இது அல்வா, அதன் பிரகாரமே மாடபேக்கு. கானூன் சௌக்கட்டினல்லி ஏனிதையோ ஆ கானூன் சௌக்கட்டினல்லி மாடபேக்கு, அதன் விட்டு மடக்காகல். தேங்க்யூ.